ஐயோ, ஆமா, காலையிலேருந்து வயிறு வலிக்குதே, கணக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கே. இதுக்கு ஒரு எண்டு கிடையாதா? ஏப்பா, இல்லை என்னதான் பிரச்சனை உனக்கு? ஒரு நிம்மதியாக அடுக்கலையில் ஒரு வேலையை பார்க்க முடியால, காலையிலேருந்து வயிறு வலிக்கும் மயிறு வலிக்குன்னு கத்திக்கிட்டே கிடக்க. என்னது தின்னுட்டு வந்தேன் நேற்று? வெளியில் ஏதோ போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்டு கூட. என்ன சாப்பிட்டேன்? வாயும் பொடலையும் வச்சுட்டு சும்மா இருக்கவே கிடையாதுண்ணே. ஏமோ, நேற்று இந்த நாய் வரும்போதே நான் பார்த்தேன், லைட்டாக பார்லிட்டி வாட அடிச்சது. இந்த நாய் ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் போகிறேன்னு சொல்லி எங்கேயோ போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு குடிச்சிட்டு வந்திருக்காமா? என்னென்னு கேளு. அது என்னட்டி பார்லிட்டி? பார்லிட்டி தெரியாதா? ஓஹோ, வாட்ட பிட்டி, வாட்ட பிட்டி. அதாம்மா பீரு. ஏம்மா சத்தியமா இல்லைம்மா, அவள் போய் சொல்லலாமா? இல்லை பீர் குடிச்சியா? அதை கரும்பத்தை குடிக்கிறது போல மாட்டு மாத்த டைம் குடிக்க முடியாதுல்ல. ஏம்மா அவள் இதுதான் நேரமாக நல்லா கோர்த்து விட்டுட்டுருக்காம்மா. நீ வேற அவள் சொல்லதை நம்பிட்டு இருக்கேன். எனக்கு வேற வயிற்று வலி தாங்க முடியலம்மா. அப்பாட்ட சொல்லி மாத்திரை வாங்கிட்டு சொல்லுமா. ஏய் என்னடி ஆத்தாலும் மோளும் ஜாங்க கச்சக்கால அடிச்சுக்கிட்டு இருக்கியே? ம், அதுவா உங்கள் பிள்ளைக்கு வயிறு வலிக்கா? போய் மாத்திரை வாங்கிட்டு வரணும்மா. போயிட்டு வரோம், போகிறோம். இதுக்கு தான் இவ்வளோ அளப்பறை கூட்டிகிட்டு இருந்தீங்களா? இதை முதலே சொல்லி தொலை வேண்டியதானடி. அண்ணி வாங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இல்லைண்ணா, நல்லா இருந்தே இருக்கு, மருந்து கிடைக்க வரேன். சரி சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஏய் மகனுக்கு லூஸ் மோகனாக இருக்குடே. என்னென்னாச்சு புரியலையே? ஏய் லூஸ் மோகன் தெரியாதாப்பா. இல்லை படிச்சுட்டு வந்தியா இல்லை பண்ணி வச்சுட்டு வந்தியா? அண்ணாச்சி எனக்கு தெரிஞ்ச லூஸ் மோகன் இந்த படத்துலாம் ஒருத்தர் நடிப்பார், அவர் தான், வேற யாரும் தெரியாத. இல்லை என் மகனுக்கு பேதையில் போது பேதையில் போவானே, அதுக்கு மறந்து கொடு. ஓ லூஸ் மோஷனா? அதை தான் இவ்வளோ நேரம் லூஸ் மோகன் லூஸ் மோகன் சொல்லிட்டு இருந்தியாரா? இதில் நான் படித்தேன்னா பாட்டு கிழிச்சேனான்னு கேள்வி வேற. காலையில் என் நேரம் உங்ககிட்ட மாரடிக்கணும்னு இருக்கு.